இன்னைக்கு நவராத்திரியோட 9th டே. என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? சரஸ்வதி பூஜை. வீட்ல பூஜை எல்லாம் பண்ணீங்களா? என்ன ஸ்லோகம் சொன்னீங்க? சரஸ்வதி ஒருத்தர் சொல்லி காட்டுங்க அந்த ஸ்லோகத்தை. நைன்த் டேல நம்ம நிறைய ஸ்டோரிஸ் கேட்டு வந்திருக்கோமா, இன்னைக்கு நவராத்திரி ஏன் செலிப்ரேட் பண்றோம் அந்த ஸ்டோரி கேட்கலாமா? 9 நாள் வேற இல்ல, 9 டேஸ் வைக்கிறோம் இந்த ஸ்டோரி, இதை கேட்போம் இன்னைக்கு. இந்த ஸ்டோரியில ஒரு அரக்கன் இருக்கான். அந்த அரக்கனோட பேர் என்ன தெரியுமா? பந்தாசுரன் அப்படிங்கறது அவனோட பேர். இந்த பந்தாசுரனும் ஒரு அரக்கன் தானே, ரொம்ப கன்னிங்கா இருப்பான். அதனால என்ன பண்றான், போய் நம்ம நிறைய தவம் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் தவம் பண்ணி பிரம்மா கிட்ட இருந்து நிறைய வரங்களை வாங்கிக்கலாம். வரம் நிறைய வாங்கிட்டா அப்புறம் என்ன வேணா பண்ணலாம் இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு தவம் பண்ணானான். ரொம்ப வருஷம் அந்த தவம் நடந்திருக்கு. தவம் முடியும் போது பிரம்மா வந்து நிக்கிறார் அவன் முன்னாடி. சரி, நம்மளை நினைச்சு இவ்வளவு தவம் பண்ணானே அப்படின்னு சொல்லி பிரம்மா அவன் முன்னாடி காட்சி தர, என்னப்பா உனக்கு வேணும்னு கேட்ட உடனே இவன் என்ன கேட்டிருப்பான்னு நினைக்கிறீங்க? மத்த அரக்கங்கள்லாம் கேக்குற மாதிரி என்னை யாருமே ஜெயிக்க கூடாது அப்படின்னு கேட்டான். பிரம்மா என்ன சொல்லியிருப்பாரு? முடியாது, அது மட்டும் முடியாது, யாராவது ஒருத்தருக்கிட்ட நீ தோத்து போயிடுவ அப்படிங்கிறார். உடனே இவன் என்ன பண்றான், ஒரு ட்ரிக் பண்றான். என்ன, ஒரு 5 வயசு பொன் குழந்தை, சின்ன குழந்தை, அவ தான் தோக்கடிக்கலாம். அவளை தவிர என்ன வேற யாருமே தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். பிரம்மா யோசிச்சு பார்த்தார், அவருக்கு தான் அடுத்து என்ன நடக்கணும்னு தெரியுமே. சரி அப்படியே இருக்கட்டும், ஒரு 5 வயசு குழந்தை, அவ தான் உன்னை தோக்கடிப்பா, அது வரைக்கும் நீ ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு வரம் கொடுத்துடுறான். வரத்தை வாங்கின உடனே அரக்கன் என்ன பண்றான், எப்பயும் போல எல்லாரையும் போய் கஷ்டப்படுத்த ஆரம்பிக்கிறான். எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அவனை பார்த்து. டெய்லி இதே மாதிரி நடந்த உடனே தேவர்கள் எல்லாம் சேர்ந்து சிவபெருமான் கிட்ட போறாங்க, என்ன பண்றது, பிரம்மா இப்படி ஒரு வரம் கொடுத்துட்டாரு, ஒரு 5 இயர் ஓல்ட் சின்ன பொண்ணு தான் அவனை ஜெயிக்க முடியும், என்ன பண்றதுன்னு பாக்குறாரு. சுவாமி, நீங்க எல்லாரும் பேசாம அம்பாள் கிட்ட போறாங்க, அவளை பிரார்த்தனை பண்ணுங்க, அவகிட்ட இருந்தா இதுக்கு ஒரு பதில் கிடைக்கும்னு சொல்ல எல்லாரும் அம்பாள் கிட்ட ஓடி போறாங்க. பிரம்மா விஷ்ணு ஆரம்பிச்சு எல்லாரும் அம்பாளை ஸ்தோத்திரம் பண்ணி, இந்த மாதிரி நாங்கெல்லாம் கஷ்டப்படுறோம், இப்படி ஒரு வரத்தை அவன் வாங்கி வச்சிருக்கான், இதுல இருந்து நீங்க தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு கேட்ட உடனே அம்பாள், சரி நீங்க எல்லாம் ஒண்ணு பண்ணுங்க, பாரத தேசத்தினுடைய சவுத்துல தெற்குல காஞ்சிபுரம் அப்படின்னு ஒரு அழகான ஊர் இருக்கு, நீங்க எல்லாம் அங்க போயிட்டு அங்க இருக்கக்கூடிய காட்டுல கிளிகளா இருந்துட்டு வாங்க, நான் உங்களுக்கு ஒரு ரெமெடி சொல்றேன், என்ன பண்ணலான்னு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி கீழே இறங்கி எல்லாரையும் போகக்கூடியா சொல்றான். எல்லா தேவர்களும் கிளி உருவம் எடுத்து காஞ்சிபுரத்துக்கு வந்து காஞ்சிபுரத்திலேயே தங்கி இருக்காங்க. சரி அம்பாள் வரேன்னு சொல்லியிருக்கால, அது வரைக்கும் நம்ம இங்கேயே காத்திருக்கலாம் அப்படின்னு அங்கேயே வெயிட் பண்றாங்க. கொஞ்ச நாள் ஆச்சு, இந்த பந்தாசுரன் பெரிய வரம்லாம் வாங்கினா இல்லையா, நிறைய எல்லாரையும் ஹிம்சை பண்ணிக்கிட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டு எல்லாருக்கும் கஷ்டம் கொடுத்துக்கிட்டு இருந்தான். திடீர்னு ஒரு நாள் பார்த்தா அவனோட யானை ஒன்று இருந்துதான், பெரிய யானை. அந்த யானை கீழே விழுந்து அடிபட்டுடுச்சான். எப்படி விழுந்ததுன்னே யாருக்கும் தெரியல. என்ன பண்றதுன்னு பார்த்தா அந்த யானை மேல யாரோ கை விரலால் அப்படி கீறி இருக்காங்க, அவங்க நகம் பட்டு அந்த யானை கீழே விழுந்துடுச்சு. அவனுக்கு குழப்பம், நம்மளோட அரண்மனைக்குள்ள வந்து நம்ம யானையை யார் அடிச்சிருக்க முடியும், யானையை யாராவது அடிக்க முடியுமா, இவ்வளோ பெருசு இல்லை, ஒரே பயம். ஆனால் உடம்புல அடிப்பட்ட காயம் மட்டும் இருக்கு. அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல ஒருத்தர் வரார், கையில வீணை வச்சிருப்பார். எப்ப பாரு நாராயணா நாராயணான்னு சொல்லுவார். நாரதர் அங்க வரார், என்ன பந்தாசுரா இப்பயுமே தைரியமா இருப்ப, இன்னைக்கு என்ன நீ ஒரு மாதிரி குழப்பமா இருக்க கலக்கமா இருக்கேன்னு கேட்ட உடனே அவன் நடந்ததெல்லாம் சொல்றான். நாரதர், அப்படியா, அந்த யானையை நம்ம போய் பார்க்கலாம் வா அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த யானையை ஒத்து பார்க்கறார். அந்த யானை மேல பட்ட அடியெல்லாம் பார்த்தா ஒரு சின்ன குழந்தை, 5 வயசு குழந்தை கையால கீறினா மாதிரி இருந்தது. பார்த்த உடனே நாரதர் சொன்னார், உனக்கு பிரம்மா ஒரு வரம் கொடுத்தாருல்ல, ஒரு 5 வயசு பொன் குழந்தை, அதுதான் உன்னை வந்து ஜெயிக்க போகுதுன்னு, அந்த குழந்தையோட கைவிரல் மாதிரியே இது இருக்கேன்னு சொன்ன உடனே பந்தாசுரனுக்கு பயம் வந்துடுச்சான். ஐயோ, நம்மளை ஜெயிக்கிறதுக்கு ஒரு குழந்தை பிறந்துடுச்சு போல இருக்கேன்னு. உடனே என்ன பண்ணானா, உலகத்தில் இருக்கிற எல்லா 5 வயசு பொன் குழந்தையும் இங்கே கூட்டிகிட்டு வாங்க, கூட்டிகிட்டு வந்து உங்கள் எல்லாரையும் ஜெயிலில் போட்டுடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணானான். எல்லாரையும் அனுப்பி எந்தெந்த வீட்டில் எந்த ஊரில் 5 வயசில் பொன் குழந்தை இருந்தாலும் அதை எல்லாரும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்களாம். குழந்தைங்கள்லாம் அழ ஆரம்பிச்சு தான், அம்மா இல்லை அப்பா இல்லை, கொண்டு போய் ஜெயிலில் போட்டாங்களா, பயந்து போய் அந்த குழந்தையெல்லாம் அழ ஆரம்பிச்சுதான்.
இத்தனை நாளும் பொறுத்துக்கிட்டு இருந்த அம்பாள் இனிமேல் நான் பொறுமையா இருக்க மாட்டேன்னு முடிவு பண்ணாளாம். ஏன் தெரியுமா? குழந்தைங்களை கஷ்டப்படுத்தினா சுவாமி சும்மாவே இருக்க மாட்டார். சின்ன குழந்தைங்களுக்கு எப்போ என்ன கஷ்டம்னாலும் உடனே வருவார். யாராவது குழந்தைங்களை அடிச்சா சுவாமிக்கு பிடிக்காது. அதனால பார்த்தா அம்பாள் உடனே புறப்பட்டு வந்துட்டான். அவளோட குழந்தைங்க தானே எல்லாருமே. இந்த பொன் குழந்தைங்கள்லாம் அழறத கேட்டுட்டு அம்பாள் அங்க ஓடி வந்தா. வந்து நின்னவ பந்தாசுரனை யுத்தம் பண்ணலான்னு வந்து நிக்கிறான். இவனும் பார்த்தான், ஓஹோ பிரம்மா கொடுத்த வரம் படி இந்த குழந்தை தான் என்னோட யுத்தம் பண்ண வந்திருக்கா. சரி, நான் பெரிய அசுரன், எனக்கு பெரிய சேனையெல்லாம் இருக்கு, என்கிட்ட 1000 யானை இருக்கு, 10000 குதிரை இருக்கு, ஒரு பொன் குழந்தை என்ன பண்ணிடுவா அப்படின்னு போய் யுத்தத்துல நின்னானா, அம்பாளுக்கும் அவனுக்கும் பெரிய யுத்தம் ஆரம்பிச்சு. ரொம்ப நாள் நடந்த அந்த யுத்தம் கடைசியில பந்தாசுரன் கிட்ட எந்த ஆயுதமும் இல்லாமல் அவன் கீழே விழுந்து தோத்து போனானான். 5 வயசா வந்திருந்த அந்த பொன் குழந்தை யாருன்னு யாருக்குமே தெரியலையாம். மிஸ்டீரியஸால வர அந்த பொன் குழந்தை, அது அம்பாள்னு யாருக்குமே தெரியல. சிவபெருமானுக்கும் தெரியலையாம், பிரம்மாவுக்கு தெரியல, மகாவிஷ்ணுவுக்கும் தெரியலையாம். அத்தனை பேரும் வந்து அந்த குழந்தைய கொண்டாடினாங்களாம். அந்த குழந்தை மேல பூவெல்லாம் போட்டு அவள எல்லாரும் பாட்டு பாடி சந்தோஷப்படுத்தினாங்களாம். பிரம்மாவுக்கு ஒரு சந்தேகம், நமக்கே தெரியலையே இந்த பொன் குழந்தை யாரு, நம்மளாலேயே முடியலையே, இவன் பெரிய அரக்கன், நம்ம கிட்ட இருக்கிற பவர்லாம் வச்சே ஒன்றும் பண்ண முடியல, இந்த 5 வயசு குழந்தை எப்படி இவனை தோக்கடிச்சான்னு ஒரு சந்தேகம். சிவபெருமான் கிட்ட போய் நீங்க தான் கேட்டு சொல்லணும்னு சொல்ற. சுவாமியும் நேரம் அந்த குழந்தைகிட்டயே போயிட்டு குழந்தைய கூப்பிட்டு, அம்மா நீ யாரு, எங்க இருந்து வந்த, இவ்வளவு பெரிய வேலையை நீ எப்படி செய்ய முடிஞ்சதுன்னு கேட்டார். யார் கேட்டது? அந்த குழந்தை உடனே சிவபெருமான கிட்ட கூப்பிட்டு துணிஞ்சு அவரோட காதுல ஒரு ரகசியத்தை சொன்னாலாம். சீக்ரெட் ஒன்னு சொல்றேன், எல்லாரும் சுத்தி இருக்கவங்களுக்குலாம் இது என்ன சீக்ரெட், நமக்கும் தெரியணுமேன்னு நினைச்சாங்களாம். கேட்டுட்டு சிவபெருமானும் சரி அப்படியே செஞ்சுடுறேன்னு சொல்கிறார். அந்த குழந்தை அந்த நிமிஷம் அங்கேருந்து மறைஞ்சிடும். எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டு ஏதோ பயங்கர விசேஷமான குழந்தை, பயங்கர தெய்வாம்சமான குழந்தை தான் வந்து இந்த சம்ஹாரத்தை பண்ணியிருக்குன்னு. வந்த உடனே சிவபெருமான் கிட்டே எல்லாரும் கேட்டாங்களாம், அந்த குழந்தை உங்கள் காதில் மட்டும் ஒரு ரகசியம் சொன்னாலே அது என்னதுன்னு. சிவபெருமான் சிரிச்சுட்டு, என்கிட்டையும் தான் யாருன்னு சொல்லலை, தான் எங்கேருந்து வந்தேன்னு சொல்லலை, ஆனால் இப்போ இந்த இடத்துல உடனடியாக ஒரு கோவில் கட்டி கதவை மட்டும் பூட்டி வச்சுட சொன்னான். நாளைக்கு காலையில வந்து திறந்து பார்த்தா நான் யாருங்கிற ரகசியத்தை சொல்றேன்னு சொல்லிட்டா அப்படின்னு உடனே. அதனால உடனே அந்த இடத்துல ஒரு அழகான கோயில் வந்துதான், அதனுடைய கதவை பூட்டிட்டு எல்லாரும் போயிட்டாங்க. மறுநாள் காலையில வந்து அந்த கதவை திறந்து எல்லாரும் ஸ்லோகம் சொல்ல ஆரம்பிச்ச உடனே சன்னதிக்குள்ள அம்பாள் 4 கரத்தோட 4 கைகளோட புஷ்பபானம்னு சொல்லி பூவெல்லாம் நிறைய வச்சுக்கிட்டு, கரும்புல ஒரு வில் பண்ணி அதை ஒரு கையில வச்சுக்கிட்டு, மேல 2 கையிலையும் பாசம் அங்குசம்லாம் வச்சுக்கிட்டு, உட்கார்ந்த கோலத்துல பவம் பண்ற நிலைமையில அழகா சிரிச்சுக்கிட்டு, பெரிய மாலை போட்டுட்டு, நிறைய நகையெல்லாம் போட்டுட்டு அலங்காரமா காட்சி தந்தாளாம். பார்த்தவங்களுக்கு எல்லாம் அப்பதான் தெரிஞ்சுது, ஓஹோ அம்பாள் தான் வந்திருந்து தவம் பண்ணி பந்தாசுரனை சம்ஹாரம் பண்ணி இந்த இடத்துல கோயில் கொண்டு நம்மள எல்லாம் காப்பாத்துறதுக்காக வந்திருக்கான்னு சொல்லி தெரிய வந்ததான். அப்ப சிவபெருமான் அம்பாளை பூஜை பண்ணி எல்லாரும் இந்த பூஜையை எப்படி பண்ணணுங்கிறதையும் உபதேசம் பண்ணி, காஞ்சிபுரத்திற்கு தேவதையா இந்த அம்பாள் இருப்பா, இவளை வந்து வழிபடுறவங்க இந்த சுவாமியை கும்பிடுறவங்க எப்ப என்ன கேட்டாலும் எப்படி தேவர்களெல்லாம் காப்பாத்தினாலும் அது போல அவங்களையும் காப்பாத்துவா அப்படின்னு விஷயத்தை எல்லாருக்கும் சொல்றேன். இப்படித்தான் அம்பாள் மேலிருந்து கீழே இறங்கி வந்து காஞ்சிபுரத்துல காமாட்சி அம்மனா கோயில் கொண்டிருக்கான். பந்தாசுரனை சம்ஹாரம் பண்ணி எப்ப குழந்தைங்களுக்கு ஒரு கஷ்டம்னாலும் தான் வருவேன்னு சொல்லி எல்லாருக்கும் காட்டி அம்மன் அந்த இடத்துல கோயில்ல இருக்கான். அந்த அசுரனோட பேர் என்ன? எந்த ஊர்ல இந்த கதை நடந்தது? அம்பாளுக்கு அப்ப என்ன வயசு? 5 வயசு. நவராத்திரி 9 நாட்களும் புராணங்கள் இதிகாசங்கள்ல இருந்து தேர்ந்தெடுத்த 9 கதைகள். இது எல்லாத்துலயும் வரக்கூடிய டீமன்ஸ், அரக்கர்கள், இவங்களுடைய அவங்க போட்ட யுத்தம், சண்டை, ஆயுதங்கள், இதெல்லாத்தையும் விட்டுடுங்க. கருப்பொருளா நமக்கு இதுல இருந்து கிடைக்கக்கூடியது நல்லவர்களா இருக்கணும், உண்மையை பேசணும், எது சரியோ அதை செய்யணும், தவறு செய்யக்கூடாது, போட்டி பொறாம இருக்கக்கூடாது. இதெல்லாம் இல்லாமல் இருக்கிற வரைக்கும் சுவாமி மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை நம்மளை காப்பாற்றும். எந்த நிலைமையிலையும் நம்மளை கைவிடாது சுவாமி, நம்ம வாழ்க்கையை அவரே நடத்திக்கிட்டு போவாருங்கிறது தான் எந்த கதையை எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதுலேருந்து வரக்கூடிய நீதியா இருக்கு. தேங்க்யூ அங்கிள்.